हेलो फ्रेंड्स, वेलकम टू सूर्यास किचन। इनकी वीडियो तक्काली वच्चु टिफन वेरैटी सादत्तुक्कु एत्त मादिरी ओरु सूपरान साइड डिश एप्पडी पण्णनुंगा पाक्कपोरोम। इदु सेय्यिरदुक्कु तेवैयान अलवुक्कु तक्काली पळम् एडुत्तुक्कोंगा। नान् इन्नैक्कु 6 तक्काली पळम् एडुत्तिरुक्केन। தக்காளி பழம் எடுக்கும் போதே நல்ல பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. இப்போது தக்காளி நல்லா கழுவிட்டு மேலே இருக்க தோலை கட் பண்ணிவிட்டு பின்பக்கமாக இந்த மாதிரி கத்தியில் கோடு போட்டு எடுத்துக்கோங்க. நான் இந்த இடியாப்ப பிளேட்டில் வச்சுருக்கேன். இடியாப்ப பிளேட்லேயோ இல்லை இட்லி தட்டிலையோ வச்சுட்டு இதை நம்ம ஆவியில் வேக வச்சு எடுக்கணும். ஸோ நான் ஏற்கனவே இட்லி வந்து ஊற்றி வச்சுருக்கேங்க, அதிலே நான் இப்போ வேக வச்சுக்க போகிறேன். ஸோ நம்மளுக்கு கேஸும் சேவ் ஆகும். இப்போ தட்டை உள்ளே வச்சுட்டு மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் இது நல்லா வேகட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா தக்காளி எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ இதை வெளியில் எடுத்து வச்சு நல்லா ஆற வச்சிடலாங்க. இப்போது தக்காளி எல்லாம் நல்லா ஓரளவுக்கு ஆறினதுக்கப்புறமா அதில் இருக்க மேல் தோலை நம்ம உரித்து எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா தக்காளியில் இருக்க மேல் தோலையும் நம்ம உரித்து எடுத்துக்கலாம். அந்த தோலை வந்து நீங்கள் தூக்கி போட்டுறாமல் ஒரு பவுலில் வந்து போட்டுக்கோங்க. இப்போது தக்காளி எல்லாமே தோல் உரித்து எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதை நீங்கள் வந்து ஒரு சட்டியில் போட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா மிக்சியில் போட்டு நீங்கள் அரைச்சி கூட எடுத்துக்கலாம். ஸோ உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இல்லை மேசர் வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சு கூட நீங்கள் மேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ எல்லா தக்காளியும் நம்ம வந்து மிக்சி ஜாரில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அப்படியே போட்டோம்னா அரைப்படாதுங்க, அதனால் கட் பண்ணி சேர்த்துருங்க. இப்போது எல்லாத்தையும் கட் பண்ணி சேர்த்தாச்சு. நம்ம அந்த தோல் வந்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா பிசைஞ்சு விட்டு நல்லா வந்து பிசைஞ்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு அதுலேருந்து நிறைய சாறு வந்து வரும். ஸோ இதை வந்து நம்ம வடிகட்டிட்டு அதே மிக்சி ஜார்லேயே சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். பல்ஸ் மோடில் விட்டு விட்டு அரைச்சிக்கோங்க, அப்போ தான் நம்ம கடைஞ்சி எடுத்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். இப்போது குழம்ப தாளிக்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு வாணலி சூடு பண்ணிவிட்டு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் இது கூட கொஞ்சமாக ஒரு 3 பல் அளவுக்கு பூண்டு நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துருங்க. தேவையான அளவுக்கு கருவேப்பிலை இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்ல கலர் மாறி வரணும். ஸோ அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம்லாம் நல்ல கலர் மாறி வந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி விழுதை சேர்த்துடலாம். தக்காளியை அரைக்கும் போது நீங்கள் பல்ஸ் மோடில் விட்டு விட்டு அரைச்சிக்கோங்க. ரொம்ப கண்டினியூவாக அரைச்சிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோக்கா நல்லா இருக்காது. நம்ம வந்து பல்ஸ் மோடில் விட்டு விட்டு அரைச்சோன்னா நம்ம கடைஞ்சி எடுத்த மாதிரியே இருக்கும். ஸோ தக்காளி வெளுத்து சேர்த்தாச்சுங்க. எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள், இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. சாம்பார் தூள் சேர்த்திங்கன்னா குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும். இப்போ இதை நல்லா நம்ம கலந்து விட்டாச்சு. இது நல்லா கொதிச்சு வரட்டும். அந்த மசாலாவுடைய பச்சை வாசனையெல்லாம் போகணும். இப்போ பாருங்கள், குழம்பு நல்ல ஒரு 5 நிமிஷம் கொதிச்சு வந்துருச்சு. அதோடைய பச்சை வாசனையெல்லாம் போய் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருக்குது. ஒரு வேளை உங்களுக்கு குழம்பு திக்காக இல்லை அப்படின்னா இட்லி மாவு இருக்கு இல்லையா, அது 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்து குழம்புல சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் நேரம் பச்சை வாசனை போக கொதிக்க வச்சதுக்கப்புறமா நீங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னா குழம்பு நல்லா உங்களுக்கு கெட்டியாக இருக்கும். இப்போ இதில் கடைசியாக கொத்தமல்லி தழை தூவிட்டு அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணிடலாம். இட்லி தோசைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், சாதத்துக்கும் நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி நல்லா சுட சுட இட்லியோட இந்த குழம்பு நம்ம அப்படியே மேலே ஊற்றி விட்டுட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.